வணக்கம் ஜோதிட டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காது என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எதெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லாமல் போகும் பற்றிதுன்னா ஒரு சின்ன அலசல் கீர்த்திகை நட்சத்திரம் இது வந்து ஒன்றாம் பாதம் வந்து மேசவாசிக்காகவும் ரெண்டாம் பாதம் விசவ விசவகாசிக்கும் போகும் கீர்த்தியில பிறந்தவன் கொஞ்ச பேர் மட்டும்தான் ஜெயிச்சுருக்காங்க காரணம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப பழசா போய் நம்ம போய் தேட வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன கதை சொல்லணும் கீர்த்தி அன்னைக்கு ஏன் வந்து முருகன் கோயிலுக்கெல்லாம் போக சொல்றாங்கன்னா இங்கே முருகனுக்கும் கீர்த்திகைக்கும் ரொம்ப இருக்குது கீர்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தாலும் சரி ரெண்டு மூணு நாலுல பிறந்தாலும் முருகன் வந்து சண்டை போட்டு சிவன் பகுதி கிட்ட சண்டை போட்டு தனியா வந்து ஒரு மலையில வந்து உக்காந்துக்கிட்டார் அது எப்படின்னா ஆண்டி கோலத்துல கோமணம் கோலத்துல போய் நின்னுட்டார் ஆறு படையில ஒரு படை பழனி அதுல கீர்த்திகை நட்சத்திரம் ஒன்று அதுல பிறந்த அன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக முருகனை கும்பிடணும் முருகனை இங்கதான் விடாம பிடிச்சிக்கணும் கீர்த்திகை பிறந்தவன் மட்டும்தான் முருகனை பிடிக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் இது வைக்க கொடுத்துருக்குது அப்படின்னா கவுண்டமணி கீர்த்திகை இப்போ சினிமால கொஞ்சம் பிரபலமானவங்க எல்லாமே கீர்த்தியை அவங்கள நாம் பேர் சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டனால பேர் சொல்லலாம் அடுத்தது நிறைய அரசியல்வாதிகள் கீர்த்திகை அம்மாவாசா பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாருமே தொயில் லெவலுக்கு பேசப்பட்டிருக்காங்க சரி கீர்த்தியை என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் எவ்வளோ சொத்து விதுவோன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா வித்து காலி பண்ணிட்டே இருக்கும் எவ்வளோ வசதியா இருந்தாலும் ஆக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி போகக்கூடிய சூழல் ஏற்படும் கோபத்துல விட்டு வர வேண்டிய சூழல் இருப்பதும் வேண்டாம் எனக்கு நீங்களே வச்சுக்கங்கு சொல்லிட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் தூக்கி போட்டுட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் பதவிகளை பணங்களை பட்டங்களை சொத்துக்களை சில ம குடும்பத்தையே விட்டு எரிஞ்சுட்டு தனியா போய் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் இதுதான் கீர்த்திகை நட்சத்திரத்தோட குணங்கள் இது வந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னா கீர்த்திகளை எப்ப பிறந்தாச்சுன்னு சொன்னாவே அப்பவே முருகன் கோயிலுக்கு கொண்டு போய் பையனை தத்து கொடுத்துட வேண்டிதான் பயனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சும்மா கொடுத்துடக்கூடாது ஒரு ஏழு நாளோ பதினாலு நாளோ குழந்தையிலே கொடுத்தோணும் அப்படி இல்லை ஏழு நிமிஷத்தில் ஏழு ஏழு மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா வாழ்க்கை கஷ்டமும் அது மாதிரி ஏழு நிமிஷத்துலையும் ஏழு நாள்லேயும் கண் நிமிக்கத்தில் போயிட்டு திருப்பி வந்துடும் அதனால் கீர்த்திகளை பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு முருகனோட பக்தவாக்கணும் முருகன் வந்து அது பழனி மலை முருகன் பற்ற பக்தவாக்கணும் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை தான் கும்பிடணும் பக்கத்தால் ஒரு கோயில் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தாலே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னாலும் போகக்கூடாது கீர்த்தியை அணிக்கு கீழேருந்து மேலே நடந்து போயோ இல்லை அந்த பழனியே சுற்றி வந்தாவோ அந்த மலையை சுற்றி கிரிவலமாகி வந்தாலோ இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறங்கி நடந்து போனாலோ கீர்த்தியை நச்சுத்த இன்னைக்கு கீழேந்து மேலே நடந்து போகணும் யாருக்கு தானம் பண்ணக்கூடாது சொத்துக்கள் நிறையா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிச்சை எடுக்கவங்களோ இல்லை தர்மம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்து கையிலையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்துட்டு இருந்தாவே ஒரு நாள்னா ஒரு நாள் நீங்களும் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுக்கு பதிலாக நல்ல தளவாலை இலை போட்டு உணவு அளித்து வந்தால் அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் பணம் கொடுக்கறதுல எந்த விதமான யோகமும் பலாபலமும் கிடையாது அதுக்கு பல தளவாள் இலை போட்டு அது வகை சுவையில் சாப்பாடு போட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சு நல்ல மரியாதையோடு வச்சு தானம் பண்ணணும் உணவளிக்கணும் அதுதான் சிறந்த தானம் அந்த கிருத்திய நச்சதில் பிறந்தவங்க எல்லாருமே பழனியில் இருக்கக்கூடிய அடிய சன்னியாசிகளை இல்லை ஓ யாசகம் வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் பண்ணணும் இல்லை எந்த விதமான கேள்வி பதில் இல்லாமல் அமைதியாக சேலையை பிடிச்சோ இல்லை முட்டி போட்டு கையை மட்டும் நீட்டக்கூடிய ஒரு சூழலிருந்து அவன் தர்மம் தாமம் எதுவுமே கேட்காம அமைதியாக நின்னானோ அவனுக்கு இருக்க செல்ற காசு எவ்வளோ இருக்குதோ கையில் அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அவன் அது பிச்சை எடுக்க மாட்டான் கிளம்பிடுவாங்க பழம்பது பிச்சைக்கா பிச்சை தான் என்னோட தொழில் பிச்சை தான் நம்மளுக்கு வாழ் வாழ்வாதாரம் அவங்களுக்கு பிச்சை போடக்கூடாது கீர்த்தியை நச்சதுக்காக ஒருவேளை நிலம் கையக விட்டு போக போகுது கோர்ட்டில் கேஸ் பிரச்சனை இதெல்லாம் வருது அப்படின்னா மண்ணை எடுத்துட்டு வந்து முருகன் கோயில் கிட்ட கொடுத்து ஒரு முடி முடி போட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கே நீங்கள் போக தேவையில்லை என்றைக்கி கோர்ட்லேருந்து கேஸு விடுபட்டு அந்த பூமி திருப்பி என்னைக்கு உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு திருப்பி நீங்கள் வந்து போய் மண்ணை கோயிலுக்கு கடவுளுக்கு கொடுத்து அங்கே நீங்கள் பூஜை பண்ணி பூமியில் கொண்டு வந்து போட்டுட்டீங்கன்னா உங்கள் பூமி உங்களை விட்டு எங்கேயும் போகாது உங்கள் சொத்து உங்களை கை விட்டு போகாது இதுதான் கீர்த்தி நட்சத்திரக்காரங்களோட ஒரு விதி ஆனால் பல பல கோடி பணம் இருக்கும் சொத்து இருக்குது ஆனால் கேஸ் நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் கேட்டு கேட்டு கித்தி என்ன சித்த மேச வேசிங்க ஆகா ஒவ்வொன்று சொல்கிறாங்களே ஒன்றும் நடக்கலையா இதுதான் நீங்கள் செய்யணும் அதே சமயத்தில் ஜாதகம் பார்க்கணும் உங்களோட ஏழாவது வயசு பதினேழாவது வயசுல ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குதா டோட்டலாக அவுட் ஆகிக்குதா இல்லை ஆக்சிடென்ட் ஆகிக்குதா இல்லை மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்குதா இது ஒவ்வொரு லக்கணத்தை பொறுத்து இருக்குது அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி போகும்போது இன்னும் பெரிய பற்றிகுலர் சொல்ல முடியும் பொது விதி இது அது சின்னதாக இருக்கும் ஒரு சிலவங்க பெருசாக இருக்கும் மிகப்பெரிய ஆபத்துல இருந்து மாட்டி முடிச்சு வந்துருப்பாங்க கீர்த்திகளை பிறந்தவங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமா அட்டாக் பண்ணும் பண்ணி அவளை சீங்கத்துல விடாம போக விடாம தடுக்கும் இந்த பள்ளியில போய் அப்படி நோய் பட்டுந்து பழனி மலைக்கு பழனி மலைக்கு போய் அங்கே போகையோட குகை இருக்கும் அந்த குகையில போய் உக்காந்தீங்கன்னா விடிவு காலம் போக்கும் நோயா இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே நீங்கள் போய் உட்காந்து அவருதான் வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த சிலையே செஞ்சவு அதனால அவருக்குன்னு தனிப்பட்ட கோயில் கொடைக்கானல் இருக்குது அதையும் போய் கும்பிடணும் பழனியிலேருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் கொடைக்கால் பட்டில் ஒரு மலையில் இருக்குது அந்த மலையில் போய் நீங்கள் கும்பிடும்போது அங்கேயும் ஒரு முருகனோட சிலை இருக்குது அங்கேயும் போய் கும்பிடணும் அப்படி கும்பிடும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பான் இதைத்தான் வந்து எல்லா முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்கிறது வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க தான் உங்களுக்கு ஆகாத ஆட்கள் யாருன்னா நீங்கள் ஆளாக பிறந்ததுனால உங்களுக்கு எல்லாருமே எது சூரிய திசையில் பகுந்ததுனால எல்லாருமே எது சூரியன் வந்து பலமான ஆள் பயங்கர ஃபாஸ்டான ஆள் அதால நீங்க சூரியனை டெய்லி கும்பிடுவது இன்னும் நல்லது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சூரியன் உதிக்கும் போது கும்பிடணும் இல்லை கடல் மேல இருக்கக்கூடிய கோயில் ஒருவேளை முருகன் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் கடல்கிட்டே நின்று கும்பிடணும் தான் திருச்செந்தூர் ஃபேமஸ் ஆச்சு கடல் மேலே இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலில் சூரிய உதிக்கும் போது அந்த சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணணும் அதுக்கு பதிலாக எல்லாருமே முருகனை போய் உள்ள போய் கும்பிட்டுட்டா நம்மளுக்கு கிடைச்சிடும்னு நினைக்காங்க அஞ்சு ஐம்பதுலேருந்து இருந்து ஆறு மணி இந்த சூரியன் ஆறு ஆறு முப்பத்தஞ்சுக்குள்ள சூரியன் உதிச்சிடும் அப்ப அதோடு முடிஞ்சு போச்சு கிளம்பி வந்த வேண்டியதான் அடுத்த நாள் காலையில் தான் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காத்து வந்து சாமி கும்பிடுறோம் மன திருப்தி தான் இதே மலையிலையும் அதே மலை மேலே அஞ்சே முக்காலுக்கு நின்று கும்பிட்டிங்கன்னா முருகன் கோயில் நின்று அதே பலன் பெரிய பலன் கிடைக்கும் அது வந்து ஜாதகத்தையும் பார்க்கணும் எல்லாரும் கும்பிட்டா நல்லது தான் சில நட்சத்திரம் நிலா பௌர்ணிமேனிக்கும் கும்பிட வேண்டிய சூழல் இருக்கும் லக்னாதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எதில் ஏறி இருக்குது என்ன பண்ணுதுன்னு பார்த்து நம்ம சொல்ல முடியும் அதே சமயத்தில் இவங்களுக்கு பெண் குழந்தை தான் ஃபஸ்ட்டு பழக்கம் ஆண் குழந்தை பழக்கக்கூடாது இல்லை கர்ப்பம் களைஞ்சு போய் இல்லை கலைக்கப்பட்டிருக்கும் தான் குழந்தை பழக்கம் கீர்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு ஆகாத ராசி கன்னி ராசியும் துளா ராசியும் அடுத்தது லீச்சர் ராசியும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் மேசத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தியை ஆகாது அதே மாதிரி அவிட்டம் புகட்டாதி ஆயிலியம் கேட்டை இதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ம திருப்பி கொடுத்துடலாம் இதே ஒரு பெண்ணு ஒரு பெண்ணா ஒரு ஆணு கல்யாணம் பண்றாங்கன்னா கீர்த்தி நட்சத்திரம் வந்து தனுசு ஆசி டோட்டலாவே பண்ணக்கூடாது பூகாடம் உத்தகாடம் மூலம் இது மூணுமே ஆகாது பொதுவா கீர்த்திகளை பிறந்தவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நட்சத்திரம் ஆகாம போகும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் முருகனை நாம் தவமிருந்து கேட்டுக்கிட்டால் இன்னொரு முருகனோட பக்ததா விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆள் அதுலேயும் மேசத்துக்கும் விசபத்துக்கும் லக்னாதிபதியாக இருந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விசாகம் ஒரு சிங்கம் ஆண் சிங்கம் கீர்த்தியை வந்து ஒரு பெண் ஆண் ஆடு ஆடு ஆளை வந்து சிங்கம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படி பண்ணினால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் ஆகையால் இது ரொம்ப தான் நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால இந்த ஜாதகம் பார்த்து பண்ணுவது கிருத்தியை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்லது பழனி சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் பழனியிலிருந்து திண்டுக்கல் இவங்கெல்லாம் வந்து நடந்தே போகலாம் போய் கோயிலில் போய் கும்பிடும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ வெளியூர் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க இப்போ மலேசியாவில் இருக்காங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய கீத கோயிலுக்கு போய் முருகன் கோயிலுக்கு போய் குகை கோயிலில் போய் கும்பிடலாம் அங்கேயும் சக்தி இருக்குது பழனிக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அதே மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய பக்தகேத் குகையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பவர் உண்டு சூய காலையில் நேரத்தில் ஆறு மணிக்கு போய் அங்கே போய் நின்று அங்கே இருக்கணும் மழைக்குள்ளே இருக்கணும் குகையில் வெளிச்சமாகும் அந்த வெளிச்சத்தை சூய வெளிச்சத்தை பார்த்து கும்பிடும்போது போது தோசை விலகும் ஒரே தடவை போயிட்டா நடந்துடுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய குற்றம் பல முறை போகணும் மினிமம் ஒரு பன்னெண்டு முறையாவது போகணும் அதுக்கப்புறம்தான் நீங்க கேட்கவே ஆரம்பிக்கணும் ஒரே ட்ரிப்பு போயிட்டா எனக்கு நடந்துடணும் அப்படின்னா அது சும்மா உங்களைய ஆசை காட்டி கொஞ்சமா காட்டிட்டு திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும் தொடர்ந்து போகணும் நீங்க ஏன்னா போனா கிடைச்சிருந்து போயிங்க அதனால தான் சிக்கல் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக போய் தான் ஆகணும் குழந்தையிலேயே போக ஆரம்பிக்கணும் அப்படி போக தவையிட்டிங்கன்னா பதினேழு வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கஷ்டத்தை கொடுத்து நோயை கொடுத்து பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் பின்னாடி உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கும் கண்டிப்பாக மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை கும்பிடாமல் ஒரு மிகப்பெரிய பக்தர் ஆக முடியாது ஓ மிகப்பெரிய கோடீஸ்வராக முடியாது மலை மேலே நின்று கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் உங்களோட வாழ்க்கை மாறும் மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னா உங்க உங்களை சார்ந்து முருகன் சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோவோ இல்லை ஒரு கோயிலோ ஒரு இது உங்களுக்கு வளவைக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி அதிகமாகும் உங்களுக்கு ஆகக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று மூணு அஞ்சு இதெல்லாமே ஆகும் ஒம்பது சில பேர்த்துக்கு தான் ஆகும் ஒம்போது ஆகுது அப்படின்னா மற்ற எண்கள் ஆகாது அதனால ஜாதகம் பார்த்து எண்கள் பார்க்கணும் திசா புத்தி பார்த்து பண்ணணும் இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா நாலு ஆகும் அப்போ நாலு ஆகும்போது மூணு அஞ்சு எல்லாம் ஆகுமா ஆகாது அதனால நாலு ஆகும்போது நாலு ஒம்போதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பான போயிடுது அதனால ராகு திசை நடக்கும்போது நாலு தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு லைட் கலரில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் இருக்கக்கூடியதான் யூஸ் பண்ண முடியும் கலரில் வெள்ளை யூஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிளைனாக இருக்கும்போது அது நடக்கும் ராகு திசை நடக்கும்போது சனி திசை நடக்கும்போதெல்லாம் வெள்ளை அதிகமாக யூஸ் பண்ண முடியாமல் போகும் நடக்கும் ஆனால் இதெல்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அது அதுக்கு டாமினேஷனான ஒரு கலரில் இது போட்டு நல்லா இருக்குதேன்னு நம்மளே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக கீர்த்திகை நட்சத்திரம் மேசத்துலேயும் விஷபத்திலையும் இருக்கிறதுனால மேசத்துல இருக்கும்போது சில விஷயங்களும் விசபத்துக்கு போகும்போது சுக்கன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும் இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஜோசியை அணுகிதா கல்யாணமோ ஒரு இடம் வாங்கவோ இல்லை அவங்க வாழ்க்கையில ஏதாவது புது முயற்சி பண்ணுறவோ இல்லை ஒரு டாக்டர் படிக்கலான்னு நினைக்கவோ டாக்டருக்குள்ளே ஒரு சித்தாந்தமோ டாக்டருக்குள்ளே நுண்ணு நுட்பமா ஹார்ட்டுக்கோ இல்லை கிட்னிக்கோ படிக்கக்கூடிய ஆளாகவோ மாறுவாங்க அதனால நல்ல ஆற்றலை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் உங்கள் வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸான ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போதோ இல்லை கால்நடையை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை கால்நடை யாராவது வச்சிருந்தாங்கன்னா இவங்க வாங்கி ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா வரக்கூடிய ஆளாகவும் இவங்களே அந்த தொழில் பண்ணாலும் புகழும் வாங்கக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க இந்த விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் பேகும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு